தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே. உயிருள்ளவரை பாடுவே, உயிருள்ள உம்மை பாடுவே, உயிருள்ளவரை பாடுவே, உயிருள்ள உம்மை பாடுவே. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை பெயரால் உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் ஆண்டவர் நம்மை எல்லாம் பார்த்து நாம் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்று சொல்லுகிறார். அதாவது ஆண்டவரை பொறுத்த மட்டில் நாம் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்று சொல்லுகிறார். அதாவது ஆண்டவருக்கும் மனிதருக்கும் இருக்கின்ற பிணைப்பை ஆண்டவர் அந்த நாளிலே உறுதிப்படுத்துவதாக இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் அமர்ந்திருப்பதை நாம் அனைவரும் பார்க்க முடியும். அன்பு இறை மக்களே, நாம் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்று சொன்னால் அதற்கடுத்து வேற வழியே இல்லை, வேற ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. உயிர் உள்ளவர்கள் என்று சொல்லிவிட்டார், அதற்கடுத்த பணியை அதற்கடுத்த வேலையை நாம் தான் தொடங்க வேண்டும். உயிர் உள்ளவர்கள் என்று சொல்லியிருக்கிறார், உயிர் கொடுத்து விட்டார், உயிர் கொடுத்த உத்தமன் நமக்காக வாழ்கின்றார் என்பதை நாம் உணர்ந்தோமே என்றால் நாம் உயிர் உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய பணி அதற்கேற்றார் போல் அமையும். எனவே அன்பு இறை மக்களே, உயிருள்ள நாம் இந்த உயிருள்ள உடலை கொண்டு இந்த பலவீனம் உள்ள இந்த ஆன்மாவை நாம் புதுப்பித்து உயிருள்ள இந்த ஆன்மாவை கொண்டு ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருக்காக இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நாம் இந்த பணியை செய்ய செய்ய அவருக்கான அந்த பாதையை ஆயத்தமாக்க ஆயத்தமாக்க நாம் நிலை வாழ்வுக்கு நம்மையே தகுதிப்படுத்துகிறோம். நமக்கு பின் வருகின்ற சந்ததியினரையும் நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பாதையிலே வழி நடத்துவதற்கு நாம் ஒரு உதாரணமாக இந்த நாளிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நீங்கள் அனைவரும் உயிருள்ளவர்களே என்று சொல்லி நமக்கு உயிர் கொடுக்கின்றார். எனவே அன்பு இறை மக்களே, இந்த நாளிலே நாம் புத்துயிர் பெற்றவர்களாய் ஆண்டவர் மீது விடாப்புடியான பற்றுறுதியை வைத்து ஆண்டவரே நீர் தந்தந்த உயிருக்காக நன்றி, ஆண்டவரே இந்த உயிரை கொண்டு நான் உன்னுடைய பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய திரு சமூகத்திற்கு முன்பாக அமருவோம். இந்த உயிரை கொண்டு ஆண்டவரை புகழ்வோம். இந்த உயிரை கொண்டு இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவோம். இந்த உயிரை கொண்டு நாம் நம்முடைய ஆன்மாவை காத்துக் கொள்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.